Hi friends, welcome to my channel. Video kulla porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Innikku grand samayal la vendiya keera eppadi veetle valakkanumndra paaka porom. Idhukku vandha na endha or pesticide um use pannala, endha or uram marundum use pannala. Marundhe illama eppadi organic muraila வெந்தயக்கீரை எப்படி வளர்க்கணுன்றத பார்க்க போகிறோம். நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி அழகாக வளர்க்கலாம். இதை எப்படி வளர்க்கணுன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் எடுத்துக்கணும். இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் வந்துட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். இதை ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேயில் மண் போட்டு இதை வந்துட்டு பிளான்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் பிளாஸ்டிக் தான். இப்போ உங்கள் வீட்டில் மஷ்ரூம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இதில் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ட்ரே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது நல்லாயிருக்கு, இந்த செடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மண் போட்டுற போகிறேன். இல்லை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் மண் கொட்டிடலாம். நான் வந்து இந்த ட்ரேயில் பாதி அளவுக்கு நான் மண் போட்டு வச்சுருக்கேன். இப்போது கையிலே ஒரு கோடு மாதிரி போட்டுடலாம், லைன் லைனாக. இப்போது இந்த லைன் உள்ளே வந்து வெந்தய விதையை போட போகிறோம். இப்போது வெந்தயத்தை இந்த லைன் உள்ளே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மண் போட்டு மூடிடலாம். அந்த வெந்தயம்லாம் நல்லா கவர் ஆகிற அளவுக்கு மண் போட்டு மூடிடலாம். பாருங்க, நான் எந்த ஒரு மண் போட்டு முடித்த உடனே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். வெயில் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவுட் சைடில் காற்று படுற மாதிரி வச்சா போதும். இது டே பை டே இந்த மாதிரி செடியாக வளர்ந்துடும். வெந்தயக்கீரை விதை போட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ அழகாக முளைஞ்சிருக்கு பாருங்கள். இது இன்னும் அழகாக இலைலாம் விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ரைஸ் ஆகி நல்லா இலையெல்லாம் விடும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த வெந்தயக்கீரை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது அவ்வளோவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டிலே
இந்த வெந்தயக்கீரை வச்சு வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணலாம், வெந்தயக்கீரை பூரி பண்ணலாம், தோசையிலையும் இதை கட் பண்ணி போட்டு தோசை சொல்லலாம், வெந்தயக்கீரை தோசை அடை பண்ணலாம், அதுக்கப்புறம் சாண்ட்விச் பண்ணலாம், வெந்தயக்கீரை குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்மளுக்கு என்ன டிஷ் தேவையோ அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வெந்தயக்கீரையை ஈஸியான முறையில் வீட்டிலே வளர்க்கலான்றதை பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.